ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக தான் வந்து போட்டிருக்கோம். அதே போல் இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து அதிகப்படியாக நம்ம தோசைக்கல், வடசட்டி, கடாய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாட்டு, இந்த மாதிரி குழம்பு வைக்கிற பாத்திரங்கள் இதெல்லாமே நம்ம தேவைப்படும், பயன்படுத்துகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தயாரிப்பாளர்கிட்டேருந்து எப்போவுமே ஒரு பொருள் வாங்கும்போது தரமானதும் குறைவான விலைகளையும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நம்ம தொடங்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. வாங்க, டீட்டெயில்ஸ் வந்து அந்த அக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில வச்சுட்டு பாத்தோம்னா தெரிஞ்சிருக்கோம், ஆமாங்க, இரும்பு பாத்திருக்கிற அது மேனுபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் நம்ம இருக்கோம். ஏங்கா பேசுறேன்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து மேனுபேக்சரிங் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாமே இன்னும் டீடைலா தெரிஞ்சிருக்கும். அது போக நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் இருக்கும், எந்த இடத்துல லொக்கேட் இருக்கும்ங்கிறத சொல்லுங்க. பிளஸ் வந்து நீங்க வந்து ஆன்லைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, நம்ம கம்பெனி பேர் வந்து விடெக். விடெக் இது கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருந்து சத்தி ரோட்ல வரும்பொழுது ஜிபி கடந்த டெக்ஸ்டைல் மேம்பாலம் அது ஏறி இறங்கின உடனே லெஃப்ட்ல வந்தீங்கன்னா கணபதி புதூர் தேர்ட் ஸ்ட்ரீட், அங்க பாலன் நகர். நம்ம கணபதி அந்த இதுக்குள்ளதான் இருக்குது. கணபதிக்கு முன்னாடி முன்னாடி கணபதி புதூர் பாலன் நகர். கம்பெனி பேர் விடெக். விடெக் ஒரு மூணு வருஷமா இந்த கேஸ்டைன் ப்ராடக்ட்ஸ் நாங்க மூணு வருஷமா நீங்க மேனுபேக்சர் பண்ணி ஹோல்சேல் சொல்லிட்டாங்க. இந்தியாக்குள்ள ஃபுல்லாவே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிங்கா நம்ம கிட்ட வந்து ரேட் எப்படிக்கா இருக்கும்? ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸா சொல்லிட்டு வரேன். ஓகேங்கா. ஆனா எல்லாமே தூக்க முடியாத வெயிட்ல கொடுக்குறீங்க. ஆமா, கேஸ்டைன் வந்து எல்லாமே கனமா இருக்கும். கனமா இருக்கும் பொழுதுதான் நமக்கு பொறுமையா மெதுவா சாப்பாடு வேகும், நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் ஆகும். அக்க உண்மையாவே இதை செய்யும்போது டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா. ஓ, கொஞ்சம் அமைச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அக்கா இது வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம வந்து இதை பழக்கப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? இப்ப நம்ம இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி டு குக், எல்லாமே சீசனிங் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ரெடியா? ரெடியா. ஆமா. ஓ, அப்ப நம்ம வந்து பழக்கப்படுத்த வேண்டாம், பழக்கப்படுத்த வேண்டியது இல்லைங்க, எல்லாமே ரெடி. வேற என்னங்க வேணும்? சின்ன சின்ன ப்ராசஸ் மட்டும் நாங்க அதை சொல்லிடுறோம். சொல்லிடுவீங்க? நீங்க டிப்ஸும் வந்து கொடுத்துறீங்க. சரிங்கக்கா, ஒவ்வொரு ப்ராடக்டா காமிக்க ஆரம்பிங்க. நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் வந்து போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். எது வேணுமோ, என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க கஸ்டமைஸ்ட் பண்ணி தரீங்களா? இல்ல, கஸ்டமைஸ் அதிகமா இங்க இருக்கக்கூடிய ஐட்டம் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாம் ஏன்னா மத்த அவங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை நம்ம உங்களை கிளியர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் எல்லாமே வந்து கேட்கறேன். நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு வீடியோவா இருக்கும் நம்புறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அக்கா ஒவ்வொரு ப்ராடக்ட்டா காமிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் வைஸ் அப்படியே வந்து காமிங்க. இரும்புல வந்து சில பல வகைகள் இருக்கு. அதுல வந்து காஸ்ட் அயனும் ஷீட் அயன் சொல்லி இன்னொரு அயன் இருக்கு. அந்த ரெண்டு வகை அயன்லயும் நம்ம சமையல் பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு உதவ சமையல் பாத்திரங்கள் செய்யலாம். நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ஆமா, இது வந்து இன்னைக்கு நேரத்துக்கு மார்க்கெட்டுக்கு வந்த பொருள் கிடையாது. சரிங்க, இது வந்து நம்ம பழங்காலத்துல இருந்தே நம்ம வீடுகள்ல பயன்படுத்திட்டு வந்த ஒரு சமையல் பாத்திரம் தான். நமக்கு தெரியும், சின்ன வயசுல நம்ம வீட்டுல நம்ம பாட்டி நமக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க, மண்பானையில சமைச்சு சாப்பிடுவோம். நிறைய வீடுகள்ல இருக்கிற ஒரே தோசைக்கல் நமக்கு இரும்புல இருக்கக்கூடிய தோசைக்கல் தான். ஆமா, ஏன்னா அதுல சுடக்கூடிய தோசையும் மனமாவும் இருக்கும், உடம்புக்கும் வந்து சத்தானதாகவும் இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இப்ப எல்லாம் வந்து நான்ஸ்டிக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, இப்ப வந்து பழைய காலத்துக்கு போயிட்டாங்க நிறைய மக்கள். ஆமா, எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. சமையல் பாத்திரங்கள் உள்ள அவேர்னஸ் ஆரோக்கியத்துக்கு மேல அவேர்னஸ் வந்ததுனால எல்லாருமே பழைய முறைப்படி இந்த இரும்பு தோசைக்கல்லு, இரும்புல செஞ்ச சமையல் பாத்திரங்கள், மண்பானையில பண்ண சமையல் பாத்திரங்கள் எல்லாமே இப்ப பழையபடி யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்னக்கா பிரைஸ் வருது? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 850.
ஒரு 10 தோசை சுட்டாலுமே ஒரு தடவை சூடு பண்ணாலே போதும் போல, சுட்டு எடுத்துடலாம் போல. ஆமா, சூடு ரொம்ப நேரம் தாங்கும் போல. ஆமா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சூடா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஒடியே மத்தபடி சூடாச்சு, இந்த சூடு அதுலயே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சூடு அப்பப்ப ஃபிளேம் சேஞ்ச் பண்ணி தோசை ஊத்தலாம். ரோஸ்ட் அந்த மாதிரி ஊத்துனா ரொம்ப நல்லா. ஆமா, எல்லாமே ஊத்திக்கலாம். சரிங்கக்கா, சூப்பரா இருக்குதுங்க. வேணுங்கறவங்க நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் இல்ல 11 லயே இருக்குது, 9 லயே இருக்குது. 780 நல்லா இருக்கும், நல்லா கனமானதா இருக்கும். ஓகேங்கா, சூப்பர்க்கா. இது வந்து 10 இன்ச் தோசை கல்லுங்க. 10 இன்ச். ஓகே, இதோட பிரைஸ் வந்து 690ங்க. அவ்வளவுதரா? ஆமா, 690 தான். இதோட weight ஒரு 1.5 கிலோ போல வரும். 1.5 கிலோ 190 ரூபாய். சாரி, 690 ரூபாய் மட்டும்தான். செமையா இருக்குதுங்க, ரொம்ப கியூட்டாவும் இருக்குது. அதுவும் இரும்புலயே நம்ம வந்து இந்த பிரைஸ் வந்து வாங்குறோம். இப்ப எல்லாம் நான் ஸ்டிக் அந்த மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடிய தோசைக்கல்ல 600-700 கொடுத்து வாங்குறோம். இது வந்து லைஃப் லாங் நம்மளுடைய என்ன சொல்றது பாரம்பரியமா தொடரும். இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து 3 சைஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்க வந்து புக்கிங் வந்து போட்டுக்கலாம். தோசைக்கல்லுன்னா அப்ப தோசைக்கல் தோசைக்குன்னு ஒரு கல்லு வச்சுக்கணுங்க. தோசைக்கல்ல வந்து திரும்பி சப்பாத்திக்கோ நம்ம மாத்தி மாத்தி போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தோசை வரது சிரமமா இருக்கும். அதனால சப்பாத்திக்குன்னு தனியா ஒரு கல்லு வச்சுக்கலாங்க, தோசைக்குன்னு ஒரு தனியா கல்லு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிப்ஸுங்க, சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அக்கா கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு இது வந்து 10 இன்ச் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். சிலர் வந்து வெயிட் தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். 10 இன்ச் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். சரிங்க, இப்போ தோசைக்கல் இது வந்து எல்லாமே சீசனிங் பண்ணி ரெடி டு குக்கா இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டா யூஸ் பண்ணும்போது தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு ஈரத்தை தொடச்சிட்டு, சாரி அது வந்து ஆஃப்டர் ப்ராசஸிங். ஒவ்வொரு தடவையும் நம்ம சமையல் தோசை சுட்டு முடிச்சுட்டு அடிக்கடி நம்ம கழுவ மாட்டோம். எப்பயாவது ஒரு டைம் தான் கழுவோம். கழுவும் போது ஈரத்தை தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இரும்புங்கிறதுனால துருப்பிடிக்கிற குணம் இருக்கு. ஆமா, கேஸ்ட்ரைன்னா அது இரும்பு, இரும்புனாலே கண்டிப்பா துருப்பிடிக்கும். அதனால நம்ம சமையல் செஞ்சு அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கழுவிட்டு அடுப்புல வச்சு சூடானி இந்த பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி வீசிடணும். அப்புறம் நம்ம எப்பவும் போல சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா இதுல இதெல்லாமே நம்ம ரெடி டு குக்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா உடனே இதே சிங்கிள் ஹேண்டில்ங்க. சிங்கிள் ஹேண்டில். ஆமா, அது வந்து டபுள் ஹேண்டில். இது வந்து 10 இன்ச் சிங்கிள் ஹேண்டில். இதோட ரேட் 690. இது அதே தானக்கா? ஆமா, ரெண்டு மீ எப்படி வேணாலும் வந்து சைஸ் வரைய நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது 760ங்க. 10 இன்ச் டபுள் ஹேண்டில். டபுள் ஹேண்டில். ஓகேக்கா. 90 ரூபாய் ஆப்பக்கல்லுங்க. ஆப்பக்கல். ஆப்பக்கல் நல்லா ஸ்மூத் ஃபினிஷா இருக்கும், நமக்கு போடுறதுக்கு வசதியா இருக்கும். பாருங்க, நல்லா ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க, பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். செமையா இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோக்கு மேல வருங்க. 1.5 கிலோக்கு மேல. ஆமா, இது எவ்வளவு வருது ரேட்டு? ரேட் வந்து 690. இது 690. உண்மையாவே ஆப்பக்கல் வந்து இரும்புல வந்து ஆப்பம் சுட்டா ரொம்ப டேஸ்டாகும். ஆமாங்க. ரொம்ப சூடாகும் போது உங்களுக்கு இந்த பாத்திரம் ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கும்போது சூடாச்சு நம்ம ஒரு துணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். மத்தபடி இதோட வெயிட் வந்து ஒரு 2 kg பக்கம் வரும். 2 kg பக்கம் வரும். ஓகேக்கா, ஓகேக்கா. 800 ரூபாய் பிரைஸ். இதோட இந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து இண்டெக்ஷன்ல வைக்க யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். ஓகேக்கா, இந்த மாதிரி இருக்கிறதுனால இண்டெக்ஷன்ல வச்சா யூஸ் ஆகும். சரிங்கக்கா, அடுத்ததுக்கா 890 ரூபாங்க. 890. ஆமா, இது வந்து 9 குழி பணியார்கள். சரிங்க, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இதுலயும் அந்த பாட்டம் ரிங் கொடுத்துருக்கனால நம்ம இண்டெக்ஷனையும் வச்சுக்கலாம், ரெகுலர் ஸ்டவ்லயும் வச்சுக்கலாங்க. இதுலயும் அந்த சிலிகான் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். நல்ல வெயிட் இருக்கு. ஆமா, நல்ல வெயிட் இருக்கு. அப்ப இதுவும் பணியாரம் நம்ம ஊத்துனா உடனேவே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாங்க, அதே ப்ராசஸ். ஆமா, தோசைக்கல்லுக்கு சொன்ன அதே ப்ராசஸ் தான். ஆனியன் தோசைக்கல்லு, பணியாரக்கல்லு, ஆப்பம் சுடுறது எல்லாமே அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி போட்டு வச்சிருக்கிறது, அது ஒரே ப்ராசஸ் தான். ஓகேங்கா, ஓகேங்கா. எப்பவுமே நம்ம கழுவிட்டு ஈரத்தை தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி, ஆயில் அப்ளை பண்ணி அந்த துருப்பிடிக்கிற குணம் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த இரும்போட ஸ்பெஷல் டிப்ஸ். சரியா,
அவங்களுக்கு இந்த 12 குழி பணியாரக்கல் எடுத்துக்கலாங்க. இதோட பிரைஸ் வந்து 850. ஆரோக்கியமாவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே பெரிய சைஸ் தோசையை போட்டு குடுக்கறத விட குட்டி குட்டியா போட்டு அதுல மேல கேரட் ஆனியன் எல்லாம் தூவி குடுக்கும்போது, ஆமா, ஸ்கூலுக்கு குடுத்துலாம் ஈவினிங் வந்து சாப்பிடலாம். அது மாதிரி நல்ல சின்னதா சுட்டு குடுக்க விரும்புறவங்களுக்கு இந்த மினி ஊத்தா பத்தவா எவ்வளவு, இதோட பிரைஸ் வந்து 965. வெயிட் ஒரு 2 கிலோக்கு மேல வரும். ஆமா, நல்லா சிலிகான் ஸ்லீவ்லா இருக்கும், நல்லா ஃபினிஷிங் எல்லாம் பாத்தீங்க நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சரிங்கக்கா, சரிக்கா, சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். மினி ஊத்தா பத்தவா வாங்க. இதுலயே வந்து நீங்க பிளைன் தவா காமிச்சிருங்கக்கா, கொஞ்சம் பிளைன் தவா இன்னொன்னு காட்டுறேன். இது நல்ல பெருசு. ஆமா, 960 தான், 990. இது பாத்தீங்கன்னா எஜ் ரைஸ் தவான்னு சொல்லுவோம். இந்த எஜ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும், நம்ம கொஞ்சம் இதுல கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது 12 இன்ச். இதோட பிரைஸ் வந்து 990. கிட்ஸுக்கு நம்ம ஏதாவது ரைஸ்ல ஏதாவது பண்ணி கொடுக்கறோம்னா கூட இதுலயே பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தவாவோட ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல நம்ம தோசை கூட போட்டுக்கலாம். ஆமா, நம்ம தோசை தான் சுடணும்னு சொல்லி வாங்கணும்னா அந்த தோசைக்குள்ள வாங்கிக்கலாம். ஆனா இது கொஞ்சம் தோசை திருப்பி வச்சிருக்கும் போது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்க இது வாங்கிக்கலாங்க. நினைக்கிறீங்களா இதை வாங்கலாம். சூப்பர். கிடையாது. இன்சைடு ஸ்மூத் பண்ணிருக்கோம். இதோட பிரைஸ் வந்து 850. ஆமா, இது வந்து 8 இன்ச். சின்ன ஃபேமிலியா இருக்கிறவங்க நிறைய சைஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, இதை சொன்ன இல்லைங்களா, 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச், 3 சைஸ் இருக்கு. நீங்க எது வேணாலும் இவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க எப்படி இமேஜ் வடிவில் அனுப்பி வைப்பீங்களா? எப்படி? நமக்கு வெப்சைட் இருக்கு, நீங்க இதுலயே வெப்சைட் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. வெப்சைட்ல போய் நம்ம அதுலயே ஷாப் பண்ணிக்கலாம். அதுலயே பர்சேஸ் பண்ணலாம். அதுல வந்து இன்ச்சஸும் வந்து எல்லாமே வந்துடும். வெப்சைட்ல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க அதுலயே போய் அழகா வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனல் நேமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பர்சேஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாங்க. இது வந்து கொஞ்சமா சின்ன ஃபேமிலி, நம்ம பூரி சுடுறது, கொஞ்சம் வடை சுடுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரவை பண்றது இல்ல. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குளியா உள்ள பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போய் கழுவிட்டு நல்லா இந்த பாத்திரம் மூழ்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி விலையுள்ள காய்கறிகளோ அல்லது கம்மி விலையுள்ள அரிசியோ போட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வேக வச்சு கொட்டிடணும். நம்ம சமைச்ச அந்த உணவு கொட்டிடணும். அதுக்கப்புறமா நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த டார்க் பிளாக்கா இருக்கு இல்லைங்களா, இரும்பு கடாய் ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தும் போது நமக்கு அப்படி இருக்கும். அப்புறம் சமைச்சு நம்ம உடனே பரிமாறி சாப்பிடுறோம்னா ஓகேங்க. சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை வந்து ஒரு வேற ஒரு ஹாட் பாக்ஸ்லயோ அல்லது வேற ஒரு கண்டெய்னர்லயோ, ஆமா, இந்த பாத்திரங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு உதவுற பாத்திரம், இதுலயே நம்ம ஒரு கண்டெய்னரா வச்சுட்டு கூடாது. அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீல் தெரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இரும்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணும் போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான டிப்ஸ். இதெல்லாமே நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமட்டும்தான் இன்னுமே நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய யூனிக்கான பீசஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க பாத்திரம்ல. ஒன்றையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் பயன்படுத்தி முடிச்சுட்டு நம்ம எவர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் மாதிரி அப்படியே போட்டுற முடியாது. சிங்க்ல இமீடியட்டா கழுவுணும். ஆயில் போட்டு வச்சிடணும். ஆமா, உடனே கழுவிட்டு இருத்த தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம அந்த அலுமினியம் பாத்திரம் அதுல வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கு. அந்த அலுமினியம் எஸ்எஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் வேலை ஈஸியா தெரியும். ஆனா இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி தான் தெரியும். ஆனாலும் நமக்கு இதுல அந்த 20 பெரிய வேலை இல்லைங்கக்கா. ஆமா, ஒரு வாஷ் பண்ணி நம்ம வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஆமா, அது கை கழுவாம கூட அது இருப்போம். ஆனா இது அப்படி இல்லை, இமீடியட்டா கழுவி வச்சிடணும்.
அப்பதான் நமக்கு அடுத்து போகலாம். அதுதான் பிக் சைஸ். இதோட பிரைஸ் வந்து 1190. இதே அதே ப்ராசஸ் தான். நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இதுல பண்ணணும். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்க புக்கிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனுக்குடனே அக்கா எத்தனை நாளுக்கு அனுப்பி வைப்பீங்க நீங்க? மதியத்துக்குள்ள வர ஆர்டர்ஸ் எல்லாமே அன்னைக்கு ஈவினிங் டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. ஆமா, டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க ஒரு மேனுஃபேக்சரர் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பீடா வந்து பண்றாங்க. பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கணும் முன்னாடியே வந்து சொல்லி வைக்கணும். பல்க் ஆர்டர்ஸ்னால போன்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணி அதை விட உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்களா? எப்படிக்கா? ஆ, பெஸ்ட் பிரைஸ் கொடுப்போம். ஓகே, சூப்பர். அடுத்து பார்த்தலாமா? இதோட பிரைஸ் வந்து 1350. இது வந்து 12 இன்ச் தோசைக்கல்லு, சாரி சாரி கடாய், 12 இன்ச் கடாய். இதோட வெயிட் வந்து ஒரு 3.5 கிலோக்கு மேல வரும். சூப்பர்க்கா. இதுவும் வந்து ஸ்மூத் ஃபினிஷ், நல்ல ஒரு பெரிய பிக் ஃபேமிலிக்கு கூட வந்து இதுல வந்து நம்ம சமைக்கலாம். ஆமாங்க. ஓகே, கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிறவங்களுக்கு 1350 எல்லாம் வந்து உண்மையாவே ஒர்த்தபிளான ஒரு ஆஸ்திரியன் ஐட்டம் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. முழுக்க முழுக்க இவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் தான். இதுல வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ் வந்து நீங்க வந்து வாங்க முடியும். அதுதான் ஸ்பெஷலேமோ. 10 இன்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 10 இன்ச், 12 இன்ச், 14 இன்ச். இது வந்து நார்மல் ஃபினிஷிங் சொன்னீங்களா, அப்பால காமிச்சதெல்லாம் வந்து ஸ்மூத் ஃபினிஷ் கிரைண்ட் பண்ணிருக்கோம். இது சொரசொரன்னு இருக்கே, பாக்குறதுக்கு லைட்டா சொரசொரன் இருக்கும். நம்ம அந்த காலத்துல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் வந்து அந்த கிரைண்ட் பண்ற மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். நமக்கு ஒரு நைஸ் ஃபீலிங், ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிருக்கோம். இதுவும் அதுவும் சேம் தான், ஜஸ்ட் அவுட்லுக் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மத்தபடி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, அகை இதுல அந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது, அது எல்லாமே சேம், அது எல்லாமே சேம், எல்லாமே இரும்பு தான். ஜஸ்ட் இந்த ஸ்மூத் ஃபினிஷ் அதுல பண்ணிருக்கோம், அது ஒண்ணுதான் இதுல பண்ணல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுலயே சைசஸ் நிறைய இருக்குது. ஆமாங்க, இதுலயே வந்து கீழே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே நமக்கு சைஸ் டிஃபரெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 சைஸ் இருக்கேங்கா? ஆமாங்க, 3 சைஸ். ரேட் மட்டும் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா கீழே இந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது தரையில வைக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். பாருங்க, நீங்க தரையில வச்சாலுமே வந்து நல்லா நிக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நல்லா இருக்குங்கா. 10 இன்ச், 750. ஆமாங்க. இதுக்கு அடுத்தது 12 இன்ச் வந்து 950. ஓகேங்கா. அடுத்து 1500. 14 இன்ச். இது ரெண்டுமே 10 இன்ச் தான். 10 இன்ச் தான். ஆமா, 14 இன்ச் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்கா. இது வந்து 14 இன்ச். ஆமா, 14 இன்ச். நல்ல பெரிய சைஸ். ஆமா, 10, 12, 14. ஹோட்டல் அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்களோ? ஆ, ஹோட்டலுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. வீடுகளிலேயே பாத்தீங்கன்னா பெரிய ஃபேமிலியா இருக்காங்க, வாங்கி வச்சுப்பாங்க. இந்த தீபாவளி சமயங்கள்ல லட்டு முறுக்கு முறுக்கு அந்த மாதிரி பலகாரங்கள் செய்யணும். ஆமா, பலகார செய்யணும் யூஸ் ஆகும். சரிங்கா, அடுத்தது என்னக்கா பாக்க போறோம்? கிரில் பேன் சொல்லுவோம், நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாத்திரம் இது. இது வந்து 10 இன்ச். இதோட பிரைஸ் வந்து 800 ரூபீஸ்ங்க. 800 ரூபா. இதோட வெயிட் வந்து 3 கிலோ போல வருங்க. இது வந்து நல்லா இருக்குதேங்கா, பிடியும் நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஷேப் கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்குது. ஆயில் ஆயில் வந்து வடிச்சு பண்ணிக்கிட்டாங்க. இதுல வந்து ஒரு சைஸ் இருக்கு, அது போக 9.5 லியும் ஒரு சைஸ். சைசஸ் வேணாலும் நீங்க இருக்குதுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணா மட்டும் போதும், நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த கிட்ட இருக்கக்கூடிய ரெடி டு ஸ்டாக்கே இவங்க கிட்ட வந்து நிறைய வச்சிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா மேனுபேக்சரிங்னால எல்லாமே ஸ்டாக் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். எங்க பிரியாணி பாட் கூட வச்சிருக்கீங்க? பிரியாணி பாட் அது கொஞ்சம் காமிங்க, நான் அந்த வெயிட்டிங்ல இருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 750. இது வந்து கம்மியா? ஆமா, 9.5 இன்ச். அப்பால காமிச்சது வந்து 10 இன்ச், அதுக்கு சின்னது 9.5 இன்ச். இதோட பிரைஸ் 750. இதுவும் நல்ல ஒரு 3 கிலோ. இதுல ரவுண்ட் டைப் இருக்கு. ஓகேங்கா. இதுல பாத்தீங்கன்னா 3 சைஸ் இருக்குங்க. 3 சைஸா? 3 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர். இது வந்து இதோட பிரைஸ் வந்து 2250 நம்ம கம்பெனில வந்து வாங்கிக்கும் பொழுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா ஃபினிஷ் பண்ணிருப்போம். நல்லாவே ஸ்மூத்தா இருக்குது. இது இதோட லிட்டு மூடியோட. ஆமா, இதோட என்ன ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த லிட்ட வந்து நம்ம இந்த பாத்திரத்துக்கு லிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம்ஸ் இதை செப்பரேட்டா ஒரு செப்பரேட்டா ஒரு பாத்திரமாவும் அடுப்புல வச்சு நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணணும்னா கொஞ்சமா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆம்லெட் ஏதாவது போடணும்னாலும் போட்டு எடுத்துக்கலாம். இதை 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா இந்த பாத்திரத்து மேல வைக்கும்போது இது நல்லா சூடாயிரும். அப்போ இந்த பிரியாணி செய்யும்போது ஒரு தம் நல்லா இருக்கும். ஆமா, இதோட பிரைஸ் வந்து 2600. தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும், நல்லா கனமா இருக்கும். இது ஒரு இதோட வெயிட் வந்து ஒரு எவ்வளவு 7 கிலோ 9 கிலோ போல வருதுங்க. 9 கிலோ? ஆமா,
ஏழு லிட்டர் நல்ல பெரிய ஃபேமிலியா இருக்கிறவங்க பிரியாணி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 2600 தான். 5 லிட்டரும் 7 லிட்டரும் சேம் ரேட் தான். ஏன்னா இதை வந்து நம்ம நைஸ் பினிஷ் கொடுத்துருக்க மாட்டோம், ஜஸ்ட் அந்த பினிஷோடவே விட்டுருப்போம். எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், ஜஸ்ட் அந்த சொர சொர ஃபீலிங் மட்டும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கிலோக்கு மேல வேணும், ஒரு கிலோவே வேணும், ஒரு கிலோக்கு மேலே வேணும். இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் வேணும் அப்படின்னா தாராளமா வந்து வாங்க, நல்லா கனமா இருக்கும் பாத்திரம். எல்லா ஐட்டமும் கொண்டு வச்சிருக்காங்க. 1,900 உப்புமா செய்யறது, சேமியா, ஃப்ரைட் ரைஸ், நம்ம வாணலி வந்து பாட்டம் இப்படி வளைஞ்சு வர்றதுனால நம்ம அதுல எண்ணெய் ஊத்தி ஒரு வடை சுடுறது அந்த மாதிரி இது. இப்போ இதுல எண்ணெய் ஊத்துறோம்னா உங்களுக்கு அடிப்பகுதி ரொம்ப பெருசா இருக்குன்னா நிறைய எண்ணெய் ஊத்தி செய்யணும். அதனால இதுல வந்து நம்ம கலர் ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதுலயே வந்து சைஸ் இருக்கு, ரெண்டு சைஸ் வச்சிருக்காங்க, மூணு நாலு சைஸ் போல இருக்கு. 6 இன்ச், ஆமா 6 இன்ச்ல இருக்கு. 6 இருந்து 10 வரைக்கும் இருக்கு. இது வந்து 10, உங்க கையில உள்ள வந்து 10 இன்ச். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1150ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 950 ரேட்டு. எல்லாமே நமக்கு ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இரும்பு நம்ம வாங்கினாலே ரேட் வந்து ஹையா தான் இருக்கும். இவங்க கிட்ட எப்படி இவங்க கிட்ட கம்மியா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே மேனுபேக்சரிங் பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு நமக்கு ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா கொடுக்க முடியுது. நீங்க பார்த்த ஐட்டம்லாம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம சம்பந்தத்துக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அடுத்து என்னக்கா இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சிருக்கீங்க போல. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ட்ரைப்ளைன் சொல்லுவாங்க. ட்ரைப்ளைங்கிறது பாட்டம் வந்து உங்களுக்கு 3 லேயர் இருக்கும், மேல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சென்டர்ல வந்து அலுமினியம். அப்ப உங்களுக்கு வந்து நல்லா கனமா இருக்கும். இன்னும் கனமான பாத்திரத்துல சமைக்கிறது இது வந்து நம்ம டீல் பண்றதா, இது மேனுபேக்சரிங் கிடையாது. இது இதோட பிரைஸ் வந்து 1860, 3 லிட்டர். இந்த பெல்லி மாடல் சொல்லுவோம். இப்போ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு ஷேப் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா, இதோட பிரைஸ் 1800. குக்கர் வந்து எவ்வளவு லிட்டருங்க? இது 3.5 லிட்டருங்க. ஓகேங்க. அடுத்தது வந்து 2300 ரூபாங்க, 5 லிட்டர். இதுவும் ட்ரை ப்ளை தாங்க. இது வந்து நம்ம பார்க்காம இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி டிஃபரெண்டான ஒரு லுக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாமே நமக்கு 2300 ரூபாய்க்கு சூப்பரா இருக்குது பாருங்க. நல்லா வெயிட்டுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. அக்கா இந்த மாதிரிக்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் லிட் இருக்கு. இது வந்து 3 லிட்டர். இதோட பிரைஸ் வந்து 1600 ரூபாங்க. இதுல 6.5 லிட்டர் இருக்கு. பெரிய சைஸ்ல கூட வச்சிருக்கீங்களா? இதுக்கும் கிளாஸ் லிட் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 1850. இது நம்ம தாளிக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் கீரை பொரியல் எல்லாம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா போடும்போது நிறைய வசதியா இருக்கும். எல்லாமே சமைச்சுக்கலாம். அது போக கொஞ்சம் உட் ஐட்டம் இருக்கு. ஆமா, சப்பாத்தி பேஸ் வருதுங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இதுவும் கொடுத்தீங்களா? ஆமா, அதெல்லாம் வந்து வுட் சாப்பர். ஆமா, இது என்ன வேலை முடியல, நம்ம வீட்டுல காய்கறி வெட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. நிறைய வச்சிருக்காங்க. இது எவ்வளவுக்கா வருது? இது 650 போல வருதுங்க. இது சாப்பர் கத்தி இல்லாம இது மட்டும் 650 போல வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல நின்றுக்கான மண்டு வீரம். அவங்க பாப்பாங்க என்னடா இது டிஃபரெண்டா வந்து நின்று இருக்காங்கன்னு. இது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லெவல்ல மேங்கோ ஊறுகாய் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மேங்கோவை கட் பண்றதுக்கு மேங்கோட விதை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல முத்துறாங்க. அதை கூட கட் பண்ணிக்கலாம். மேங்கோ கட்டர் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு மேங்கோ கட் பண்றதுக்கு பாருங்க, பிக் சைஸ்ல ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இந்த கத்தியோட திக்னஸும் நல்லா அதிகமா இருக்கும். உங்களுக்கு அதை ஈஸியா கட் பண்ணிக்கலாம். விதையோட கட் பண்ணிடுவாங்க. ஆமா, விதையோட கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இந்த பேஸ் வந்து நல்லா கனமா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 3500 பிளஸ் கொரியர் சார்ஜ். கொரியர் சார்ஜ் இது மட்டும் தனியா இருக்கு போல இருக்கு. இன்னும் பிக் பண்ணாம இருக்கு. சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு கொடுப்போம். இந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் உபயோகம்னா வீட்டுல தரையில உட்காந்து தேங்காய் துருவ சிலர் சிறுவமா தரையில உட்காந்து இருக்கிறவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து இந்த சின்ன மிஷின் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணி பிளக் பண்றது தான். அவ்வளோ நம்ம தேங்காயை உடச்சி இதில் கொண்டு சேஃபாக பிடிச்சிட்டோம்னா அதை துருவிக்கலாம். ஆமாம், கேர்ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்டோம்னா அது நல்லா துருவி கொடுத்துரும். நம்ம தரையில் உட்காந்து எந்திரிக்க திறமைப்படுறவங்க இது யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 2500. ஆமாம், இது வந்து சின்ன லெவலில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளவங்க, அல்லது நமக்கு அவசரமாக ஆஃபீஸ் போகணும் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே. ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும். பரவாயில்ல, இதெல்லாம் வந்து ஏதாவது காமிக்கலாம்க்கா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவா வந்து கவர் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எதோட பிடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாக்ல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.